பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன். சாரி, மீதி ஊதுவத்தி நாளைக்கு. நான் தான். அடடே, வீட்டுக்காரமாவா? வாங்க வாங்க. ஏப்பா, இது குடியிருக்கிற வீடாச்சே, நாலு பேரு வருவாங்க போவாங்க, இப்படி அறையும் குறையுமா நிக்கிறியே, வெக்கமா இல்ல? மன்னிச்சிடுங்க. உட்காருங்க, நீங்க நிக்கிறீங்களே? நான் நிக்கிறது இருக்கட்டும், மூணு மாசமா வாடகை பாக்கி நிக்கிதே, அதுக்கு என்ன செய்ய போற? அது இந்த மாச கடைசியில ஒரு கச்சேரி கிடைச்சிருக்கு, அந்த பணம் வந்து தொகை கொடுத்துறேன். ஏப்பா, காக்கா மாதிரி கத்துறது, நாய் மாதிரி குறைக்கிறது, நரி மாதிரி ஊழையிடுறது, இதுக்கு பேர் கச்சேரியா? இதெல்லாம் ஒரு குழப்பா. படிச்சிருக்கே பிஏ, ஒரு நல்ல வேலையா தேடிக்கப்படாது? தேடிக்கிட்டு தானே இருக்கேன், கிடைக்கலையே. அது வரைக்கும் தான் இந்த மிமிக்ரி ப்ரோக்ராம் எல்லாம். அது சரி, இப்ப போறேன், மாச கடைசியில இங்க வருவேன். பணம் இல்லேன்னு கைய பிரிச்ச நிச்சயமா கொடுத்துருவேன். ஜாகிரத. அது சரி, இப்ப போறேன், மாச கடைசியில இங்க வருவேன். பணம் இல்லேன்னு கைய பிரிச்ச வாடகை கேக்குறதுக்கு தாடக மாதிரி வந்துட்டா. ரவி, என்ன மஞ்சு தலை தரிக்க ஓடி வர? உங்களை பார்த்து கையோட வீட்டுக்கு கூட்டு போலான்னு ஓடி வந்தேன். ஏ, என்ன விஷயம்? அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, டாக்டர் பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் செய்யறாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு ரவி. சரி சரி, வா போலாம். அப்பா, 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 ரவி வந்திருக்காருப்பா. ரவி உட்காருப்பா. உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, டாக்டர் கிட்ட காமிச்சு ஏதாவது மருந்து சாப்பிடக்கூடாதா? நான் என்னுடைய கடைசி பயணத்துக்கு தயாராயிட்டேன், அதை இப்போ மருந்தால தடுத்து நிறுத்த முடியுமா? சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா? மஞ்சு, ரவி தம்பிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுமா? தம்பி, நான் என் சாவை பத்தி கவலைப்படல, என் மக வாழ்வை பத்தி தான் கவலைப்படுறேன். நல்ல நேரத்துல தான் நீ இங்க வந்திருக்கிற, உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்பா. என்ன சார்? தம்பி, 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாடக ஆசிரியனா நான் கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் தேடி போகாமலேயே வசதியும் வாழ்வும் என்ன நாடி வந்தது. ஆனா எந்த ஒரு நல்ல வாழ்க்கையும் நிரந்தரமா இருக்கிறது இல்லையே. கால வெள்ளம் என்னை எங்கேயோ அடிச்சுக்கிட்டு போய் ஒரு சகதியில ஒதுக்கிடுச்சு. எப்பயும் சார் அதெல்லாம் நினைக்கிறீங்க? அதோ அந்த பெட்டியில ஒரு பழைய நோட் புஸ்தகம் இருக்கு, அதை எடுப்பா. இதுல என்ன சார் இருக்கு? தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னால நான் எழுதின ஒரு நாடகம் இது. நாடக உலகத்துல என் மவுசு குறைஞ்சு போயிட்டதால என் திறமையும் குறைஞ்சு போயிட்டதா தப்பு கணக்கு போட்டுட்டாங்க, அதனால இது வேலை போகல. அதுல மனசு உடைஞ்சு போனா அதுக்கப்புறம் பேனாவையே தொடறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன சார் செய்யணும்? இது ஒரு அருமையான நாடகம், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் இதுல அடங்கி இருக்கு. நீ பல இடங்களுக்கு போறவன், பல பெரிய இடங்கள்ல கச்சேரி பண்றவன், உன்னால இதை விற்க முடிஞ்சு அதுல ஏதாவது பணம் கிடைச்சா அதை என் மக மஞ்சுகிட்ட கொடுப்பா. என்ன
அவளுக்காக நான் எந்த சொத்தியை சேர்த்து வைக்கல சார் நீங்க கவலைப்படாதீங்க மஞ்சுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார் அது போதும் பா அது போதும் இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு இந்த அப்பா இத உங்கிட்ட ஒப்படைக்கிறேன் வயசானவர் என்னப்பா பெருச்சாரி மாதிரி பதுங்கி பதுங்கி வர இன்னைக்கு தேதி என்ன மறந்துட்டேன் என்ன 25 நீட்டற மீதி அடுத்த கச்சேரியில அடுத்த கச்சேரி எப்போ அடுத்த மாசம் அடுத்த மாசமா இதோ பாருப்பா இன்னும் 10 நாளையில மொத்த பணமும் என் கைக்கு வரணும் இல்ல உன் பொட்டி படுக்கை எல்லாம் தூக்கி வெளிய எறிஞ்சிருவேன் அப்புறம் பிளாட் பார்த்தல குப்பை தொட்டி பக்கத்துல தான் நீ குடி இருக்கணும் தெரிஞ்சுக்கோ தெரியுது பிச்சக்கா வெத்தா பாக்க கூட ஆகாது இந்த அப்பா தம்பி ரூம்ல போய் துண்ட கட்டிட்டு நிக்காத அசிங்கமா இருக்கும் துட்ட குடுக்கிறதுக்கு வழிய பாரு வாடக வாடக மிஸ்டர் புள்ளையார் நானே வாடகை கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் நீ என்னடானா ஒண்ணுமே கண்டுக்காம ஓசில இங்க ஒட்டிக்கிட்டு இருக்க லுக் ஹியர் 10 நாள் 10 டேஸ் டைம் தர அதுக்குள்ள நீ எனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணனும் இல்ல நீயும் என் கூட பிளாட்ஃபார்ம்க்கு வந்துட வேண்டியதா ஜாக்கிரதை தம்பி 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் எழுதின ஒரு நாடகம் இது ஒரு அருமையான நாடகம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் இதில் அடங்கி இருக்கு ஹலோ 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 நான் ப்ரொடியூசர் ஸ்ரீகாந்த் பேசுறேன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் தி லைன் ஹலோ நான் மேஜர் சுந்தரராஜன் பேசுறேன் ஸ்ரீகாந்த் எப்படி இருக்க குட் மார்னிங் குட் மார்னிங் மேஜர் என்ன விஷயம் ஒண்ணுமில்ல
எங்க ஊர் பையன் ஒருத்தன் வந்திருக்கான். அவங்க கிட்ட அருமையான கதை ஒன்னு வச்சிருக்கான். அனுப்பி வைக்கிறேன். அத படிச்சிட்டு நல்லா இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ண. வெரி டிசர்விங் பாய் யூ நோ. கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால தான். ஓஹோ. அப்படியே மேஜர். நாளை காலையில 10 மணிக்கு என்ன வந்து பாக்க சொல்லுங்க. என்ன? நாளை காலையில 10 மணிக்கா? ஓகே. அனுப்பி வைக்கிறேன். பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணு. நாம அப்புறம் சந்திப்போம். யார சார் பார்க்கணும்? ப்ரொடியூசர் ஸ்ரீகாந்த் சார் என்ன 10 மணிக்கு வர சொன்னாரு. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே. வணக்கம் சார். ஜஸ்ட் மினிட். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். எஸ் சார். என் பேர் ரவி. மேஜர் சுந்தரராஜன் சார் என்ன பத்தி உங்ககிட்ட சொன்னதா சொன்னாரு. ஓ எஸ் எஸ் எஸ். கம் ஆன் கம் ஆன். சிட் டவுன் சிட் டவுன் சிட் டவுன். ஆ காபி ஒன்னு வேணா சார். நோ யூ மஸ்ட் டேக் சம்திங். முதல் தடவை வந்திருக்கே நீ. ஆமா. மேஜர் சுந்தரராஜன் சார உனக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர் பக்கத்துல அவருக்கு நிலமும் தோட்டம் இருக்கிறதுனால எப்பவாவது ஓய்வுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தங்குவாரு. எங்க அப்பா அவர் தோட்டத்துல ஒர்க் பண்றதால சார் காஃபி அவரோட போய் அவரை பார்ப்பேன். அவர் என் கூட ரொம்ப அன்பா பேசி பழகுவாரு. ஐ சி. ஆமா. உங்ககிட்ட ஏதோ கதை இருக்குதா சொன்னாரே. ஆமா சார். அதான் இது. சரி அப்புறம் பார்க்கலாம் சார். அப்படின்னு வழக்கமா எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்க. ஆனா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ பெரிய சிபாரசோட வந்திருக்க. ரெண்டு நாள் டைம் கொடு. இத படிச்சு பாக்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது செய்யறேன். அது போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். தம்பி இதுல ஒரு ஆச்சரியம் பாரு. உன்னை பத்தி மேஜர் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது நானும் மேஜரும் இதே இடத்துல தான் பேசிட்டு இருந்தோம். சினிமாவில் நுழையறதுக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வழியில ட்ரை பண்ணுவாங்க. நீ டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்க. அதுலயும் நாவல்ட்டி இருக்கு, புதுமை இருக்கு. அதனால தான் உன்னை நேர்ல வர சொன்னேன். ஐ அம் வெரி சாரி சார். பரவாயில்ல. போன்ல குரலை மாத்தி பேசினியே, உனக்கு மிமிக்கிரி தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். அப்படியா? அப்போ ஆக்டர் ஸ்ரீகாந்த் மாதிரி பேசி பார்க்கலாம். பரவாயில்ல. சும்மா பேசி காட்டு. பட்டோ டீ பட்டோ. எத்தனை நேரம் வரை மூஞ்சில சோப்பு தேய்ச்சி நிக்கிறது? கிடை கிடை பட்டோ. குட் குட் குட். அப்படியே ஆக்டர் ஸ்ரீகாந்த் மாதிரியே பேசுற. குட் 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 குட். ரவி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ நான் வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டு நாள்ல வந்து பாக்குறேன். நைஸ் தலை. டேலண்ட் எங்கெங்கேயோ இருக்கு. அப்படியே ஆக்டர் ஸ்ரீகாந்த் மாதிரியே பேசுறான். பிள்ளையாரப்பா இன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் என்ன வர சொல்லியிருக்காரு. எல்லாம் நல்லபடியா முடியும். 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னா வந்துடும் வந்துடும் வந்துடும். குட் மார்னிங் சார். வாப்பா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன்னே அந்த பையன் இவன் தான். ரவி இவர் தான் மிஸ்டர் ஆர் என் கே பிரசாத், கேமராமேன் அண்ட் டைரக்டர். நான் எடுக்க போற படத்துக்கு இவர் தான் டைரக்டர். இவர் மிஸ்டர் திருச்செங்கோட்டு திரவியம். நம்ம படத்துக்கு ஃபைனான்சியல். நமஸ்கார். நமஸ்கார். வா உட்கார். மிஸ்டர் ரவி, ஸ்ரீகாந்த் சார் உங்க கதையை பத்தி ஒரு அவுட்லைன் சொன்னாரு. நானே அசந்து போயிட்டேன். நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் உங்க கதை பிரமாதமா ப்ரொஜெக்ட் பண்ணது. நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு சீனும் ஒரு காவியன்னு கூட சொல்லலாம். நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. கேட்டியா ரவி? சரி இப்ப பிசினஸுக்கு வரும். உன் கதையை படமா எடுக்க நான் தீர்மானம் பண்ணிட்டேன். மொத்தமா 25,000 ரூபாய் தரப்போறேன். இப்போ 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து சார். வந்து என்ன இந்த கதை? அதான் பிரமாதமா இருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? இந்த கதைய நான் எழுதல சார். எனக்கு தெரியும் இந்த கதைய நீ எழுதல. சரஸ்வதி தேவியே உன் உருவத்துல வந்துதான் இதை எழுதியிருக்க முடியும். ஆனா வெறும் சரஸ்வதி தேவி மட்டும் வந்து பிரயோஜனம் இல்ல, கூடவே லட்சுமியும் வரணும். அட்வான்ஸ பிடி, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து. ஐயா கை ரொம்ப ராசியான கை. பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடு தம்பி. இன்னைக்கு சமூகத்துல ஒருத்தனுடைய அந்தஸ்த அவன் பேங்க் பேலன்ஸ் வச்சு தான் எடை போடுறாங்க. God is mighty, but money is almighty.
இருக்க வக்கல்ல கச்சே பண்றாரு கச்சே மிமிக்கி கை எடுத்து போடுறவி குட் வெரி குட் பெஸ்ட் ஆஃப் லக் थैंक यू सर அமோகமா இருப்ப நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நான் வரேன் சார் நல்லா நல்லா அடே அப்பா பெரிய ஆள் தான் நீங்க
என் குரல்ல நீங்க பாடுறத கேட்டு நான் அசந்தே போயிட்டேன். அதோடயா உன்னை மறுபடியும் அசர வைக்க போறேன் பார். எப்படி எல்லாம் உனக்கு தான் எனக்கா? ஆமா, இதெல்லாம் வாங்க ஏது பணம்? அது வந்து சவேரா ஹோட்டல்ல என் மிமிக்ரி ப்ரோக்ராம் ஒரு மாசத்துக்கு ஏற்பாடா இருக்கு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதுல வாங்கினதா இதெல்லாம் வாங்க. வேண்டாம் ரவி, இந்த இல்லத்துல எனக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. அநாதங்கிற நினைப்பு எனக்கு வராம இருக்க அடிக்கடி நீங்க வந்து பார்த்தா அதுவே எனக்கு போதும். மஞ்சு, இதெல்லாம் நீ வாங்காட்டி என் மனசாட்சி உறுத்தும். வாங்கிக்கிட்டா என் மனசாட்சி உறுத்தும். பிளீஸ் கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க அன்பும் ஆதரவும் தான். எஸ் கதாசிரியர் ரவி ஸ்பீக்கிங். நான் தான் ப்ரொடியூசர் ஸ்ரீகாந்த் பேசுறேன். ப்ரொடியூசரா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் ரவி. அந்த 32வது சீனை கொஞ்சம் மாத்தி கொடுக்கணுமே. என்னது சீனை மாத்தி எழுதணுமா? டைரக்டர் சொல்றாருப்பா. டைரக்டர் சொன்னாரா? ஆமாப்பா, தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் மாத்தி எழுதி கொடுத்துருப்பா. சாரி சார், அந்த டைலாக்லாம் அப்படியே தான் இருக்கணும். ஒரு வரியை கூட மாத்தக்கூடாது. காரணமா தான் சார் நான் அப்படி எழுதியிருக்கேன். ரவி, நீ இப்படி சொல்ற ஆனா டைரக்டர் ஒத்துக்க மாட்டீங்களாரே? சரி சார், நானே ஸ்டுடியோக்கு வந்து டைரக்டர் கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன். சரி, சீக்கிரம் வந்து சேரு. இந்த ரைட்டரும் டைரக்டரும் ஒத்தே போக மாட்டாங்களா? ரவி இஸ் எ நைஸ் ஃபெலோ. சார் உட்காருங்க சார். ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே உங்களை நேர்ல வந்து பார்த்திருப்பேன். எல்லாம் டைம் தான். நீ பாப்புலர் ஃபிகர் ஆயிட்ட, எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நான் தானப்பா உன்னை தேடி வரணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமே நீங்க தானே. ஏதோ இந்த நினைப்பு கடைசி வரைக்கும் இருந்தா சரி. இத பாரு, ஏன் சைட்ல எல்லா ஏற்பாடும் ரெடி. அடுத்த கதைய நீ எப்ப தரப்போற? அடுத்த கதையா? அதுக்குள்ளயா? பின்ன ஒரு படம் வெள்ளி விழா கொண்டாடா போதுமா? இல்ல சார், என் முதல் கதை எழுதவே எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அப்படின்னா இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் அடுத்த கதையை தரப்போறியா? அது இல்ல சார், என்னால சில பேருங்க மாதிரி நினைச்சப்பெல்லாம் கதை எழுத முடியாது சார். சுத்த பைத்தியக்காரனா இருக்கே நீ. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை உன் கதை படமா வந்துகிட்டே இருக்கணும், இல்ல ஜனங்க உன்னை மொத்தமா மறந்துடுவாங்க. தட் இஸ் தி இண்டஸ்ட்ரி நவ், அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்காக கண்டதை கிறுக்கி தள்ளி கெட்ட பேர் வாங்கிக்க நான் தயாரல்ல. ரவி, இப்ப நீ நேரத்தை தவற விட்ட அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவே. ஆமா சார், இப்படி எல்லாம் சொல்லி என்ன நிர்பந்தப்படுத்தாதீங்க. கற்பனைங்கிறது எலக்ட்ரிக் லைட் சுவிட்ச் இல்ல, வேணுங்கிற போது ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும். 25 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், எனக்கு புரியாத ஒண்ண இப்ப வந்த நீ டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட. நீ ஏன் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இத பாரு, இப்போ நீ எழுத போற கதைக்கு 50,000 ரூபாய் பணம் தர, ஒரே செக். சந்தோஷமா வாங்கிட்டு ஒரு மாசத்துல கதையை தரணும். ஓகே சார். ஏன் பத்தாதுங்கிறியா? ரொம்ப பேராசப்படாதப்பா, படிப்படியா தான் முன்னுக்கு வரணும். ஓகே, சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீதேவி வாங்கிக்கப்பா, ஒரே மாசம்தான் டைம். ஓகே. இந்தாமா 25 ரூபாய், உனக்கு சேர வேண்டிய பணம். எனக்கு எதுக்குமா பணம்? போன வாரம் 50 யூனிஃபார்ம் ட்ரெஸ் தச்சியே, அதுக்குதான். மேடம், நீ இங்க இலவசமா படிப்பு சொல்லி கொடுத்து கூடவே சாப்பாடு துணி தங்கறதுக்கு இடமெல்லாம் தரீங்க, எனக்கு எதுக்கு பணமும் காசும்? புரியாத பொண்ணா இருக்கியம்மா. மஞ்சு, வாழ்நாள் பூரா நீ இந்த இல்லத்திலேயேவா இருக்க போற. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வெளியுலகத்துக்கு போனா அப்ப இந்த பணம் உனக்கு உபயோகமா இருக்கும். அப்படின்னா இந்த பணத்தை நீங்களே சேர்த்து வச்சு எனக்கு கொடுங்க. மஞ்சு, உன்ன மாதிரியே பொறுப்புணர்ச்சியோட ஒவ்வொரு பொண்ணும் இருந்துட்டா அனாதையா ஆக்கப்பட்ட யாருமே வேதனைப்பட வேண்டாம். சொந்த முயற்சியால முன்னுக்கு வந்தோன்னு பெருமைப்படலாம். சூடான டீ. என்னது, தலை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கு. சார் சார், மணி 8 ஆச்சு, எந்திரிக்கலையா? குட் மார்னிங். குட் மார்னிங். மணி 8 ஆயிடுச்சா? ஆமா,
ராத்திரி ரொம்ப நேரமா கண்ணு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா, இந்த ப்ரொடியூசரோட தொலை தாங்க முடியல. கையில காசை கொடுத்துட்டு கதை எங்க கதை எங்கன்னு தினம் கழுத்த இருக்கிறாரு. கற்பனை என்ன குழா தண்ணியா திறந்த உடனே கொட்டுறதுக்கு. இத பத்தியா பிள்ளையார் சூழிக்கு அப்புறம் எதுவுமே எழுத முடியல. ஐயய்யா, கதை எழுதுறதுக்கு அப்படி அவஸ்தப்படுறீங்க? என்ன கேட்க கூடாது? ஏன் உடனே ஒரு கதை சொல்லிருப்பிய? கதை சொல்ல தெரியாது, கதை கிடைக்க வழி சொல்ல தெரியும். அப்படியா சார்? சுலபமான வழி சொல்றேன். பத்து இங்கிலீஷ் படத்தை பாருங்க, இல்ல பத்து இங்கிலீஷ் புத்தகங்களை படிங்க. அப்புறம் அப்புறம் என்ன? அதை தூக்கி இதுல போடுங்க, இதை தூக்கி அதுல போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இங்க வர்க் பண்றீங்களா? பாத்த எப்படி தெரியுது? அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன வேணும்? புத்தகம் தான். லைப்ரரிக்குள்ள வந்து வேற என்ன கேட்பாங்க? ஐ சீ. நீங்க இங்க மெம்பரா? இல்ல. அப்படினா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி 25 ரூபாய் பணம் கட்டணும். மே ஐ சிட் டவுன்? அதாவது அட் டைம் மூணு புத்தகம் எடுத்துட்டு போலாம், 10 நாள்ல ரிட்டர்ன் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க் யூ மேடம். மன்னிக்கணும், நாட் மேடம், மிஸ். ஓ சாரி மிஸ். நல்ல டீசன்ட்டான குடும்ப நாவல்கள் எந்த ஷெல்ஃப்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க கேக்குற டைப் புத்தகம்லாம் அது அந்த லாஸ்ட் ஷெல்ஃப்ல நிறைய இருக்கு. ஐ சீ. இந்த லைப்ரரி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யாருமே அந்த பக்கம் போறது இல்ல. ஏ சார், உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குமா? நோ நோ, எனக்கு 25 வயசு ஆகுது. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, டீசன்ட்டான நாவல் வேணும்னு கேக்குறீங்களே, உங்க வயசுக்கு வேற மாதிரி புத்தகம் இல்ல கேக்கணும். ஓ அதுவா? சில விஷயங்கள்ல மை டேஸ்ட் இஸ் டிஃபரண்ட். ஏய் பாடி பாடி. என்னடி அங்க பாரு, எழுத்தால ரவி மாதிரி இல்ல? அப்படியா? ஆமாண்டி. இருடி இருடி, நானும் பாக்குறேன். ஆமாடி, அவரே தான். சீ, இறங்கடி வழக்கு. நான் இன்னொரு தடவை அவரை பாக்கணும். The sun never sleep. சூரியன் உறங்குவதில்லை. சார், சூரியன் உறங்குதோ இல்லையோ, இத படிச்சா கண்டிப்பா நீங்க உறங்கிடுவீங்க. ஸ்வீட் ஸ்மெல், நறு மனம். சார், இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சீங்க, கீழே வைக்க மாட்டீங்க. ஆமா, அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவீங்க. அவ்வளவு பாரு மிஸ், நீங்க ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஏதாவது விமர்சனம் சொல்றீங்களே. அப்படின்னா இந்த லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கீங்களா? அநேகமா. பின்ன எனக்கு பொழுது போக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இங்கேயே தான் அடப்பட்டு கிடக்குறேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் கூட வந்து நல்ல புத்தகமா எடுத்து கொடுக்க முடியுமா? ப்ளீஸ். ஓகே. சாரி, ஐ அம் வெரி சாரி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். புத்தகங்களோட பேரை சொல்லுங்க, நானே தேடி எடுத்துக்கேன். வேணும்னா இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க சொன்னா சரி. தேங்க்யூ. நான் வரேன் மேடம். ஓ சாரி, வரேன் மிஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராதா ராதா, நீ ரொம்ப குடுத்து வச்சோடி. அவர் கூட பேசுறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே. நீ ரொம்ப செல்ஃபிஷ். எங்கேயும் அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்க கூடாதா? என்னடி உளறீங்க? அதனால நான் அவ்வளவு பெரிய மனுஷனா அறிமுகம் செஞ்சு வைக்க? அப்படின்னா அவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? சரியா போச்சு. அவர் தாண்டி மிஸ்டர் ரவி சினிமாவில பெரிய புரட்சி எழுத்தாளர். நீ கூட அவரை பத்தி தாண்டி பேச்சு. அவர் எழுதின முதல் படமே
சில்வர் ஜூப்ளே தாண்டி டேய் கல்கண்டே சார் பசும்பால் அதாவது தின்பாலும் இல்ல தினோபாலும் இல்ல சாப்பிடுங்க பேரு தான் கல்கண்டு பால்ல சக்கரையே இல்லையே அடியில இருக்கு சார் கலக்கி சாப்பிடுங்க இல்ல சார் சீரட்டால கலக்குறீங்க குழம்பி போயிருக்கீங்களா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு இந்தா இந்த பாலை நீயே குடிச்சிட்டு தொட்டில போய் படுத்துக்க சார் என்னடா பாலா இல்ல தபால் சார் ரசிகர்கள் இருந்து உங்களுக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கு அதையெல்லாம் நீயே படிச்சுட்டு பதில் எழுதிரு கையெழுத்து நானே போட்டுமா கொன்னுடுவ ராஸ்கல் சார் இந்த பாருங்க ஏதோ இங்கிலீஷ்ல எழுதிருக்கு அண்ணனுக்கு வெள்ளக்கார ரசிகர் கூட நிறைய இருக்காங்க போல இருக்கு என்னடா லைப்ரரியில ரிமைண்டர் வந்திருக்கு இந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா கொடுங்க நானே திருப்பி கொண்டு கொடுத்துறேன் இந்த வேண்டாம் நானே போறேன் ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்களே இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஐ அம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஆல் ரைட் புத்தகம் எப்படி இருந்துச்சு ரொம்ப கனமா இருந்துச்சு ஒவ்வொன்னும் 600 பக்கம் அப்படினா படிக்க டைமே இல்ல ஏகப்பட்ட வேலை சுமந்துக்கிட்டு போனதா மிச்சம் பரவாயில்ல இந்த ரெண்டு புத்தகத்தையும் இங்க வந்தா குடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன் 200 பக்கம் தான் இருக்கும் சீக்கிரம் படிச்சிடலாம் தட்ஸ் நைஸ் சார் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ஏ எதுக்கு நீங்க ஒரு பெரிய கதாசிரியங்கறத தெரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் துடுக்க ஏதேதோ பேசிட்டேன் நோ நோ இன் ஃபேக்ட் நீங்க பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா என்னால முடிய கூடியதா இருந்தா நிச்சயமா செய்றேன் சார் எனக்கு கதை கவிதைகள்லாம் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஓய்வு நேரத்துல ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பேன் என்னோட கதைகள்ல ஒன்னு தரேன் அதை படிச்சு பார்த்துட்டு உங்களோட அபிப்ராயத்தை சொல்ல முடியுமா இது என்ன பெரிய விஷயம் மொத வேலையை அதை படிச்சுட்டு ரெண்டே நல்ல அபிப்ராயம் சொல்றேன் போதுமா தேங்க்ஸ் உங்களை மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ளை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ் ராதா ஓ ராதா அப்ப நான் வரேன் பாய் மிஸ் ராதா பாய் Fantastic, superb, wonderful. ஒரு அருமையான கதையை எவ்வளவு அழகா எழுதிருக்கீங்க என்ன சார் ரொம்ப வர்ணிக்கிறீங்க ஜோக் பண்றீங்களா நோ நோ நிஜமா தான் சொல்றேன் என்னால கூட இப்படி ஒரு கதையை எழுத முடியுமாங்கிறது சந்தேகம் தான் தேங்க்ஸ் சார் ஆமா இந்த கதையை ஏதாவது பத்திரிகைக்கு அனுப்ப போறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எதுக்கு சார் பேரும் பப்ளிசிட்டியும் என் மனசு திருப்திக்காக கிடைச்ச நேரத்துல ஏதோ எழுதிட்டு இருக்கேன் நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை ஒண்ணு கேட்கலாமா தாராளமா உங்களுக்கு லைப்ரரியில என்ன சம்பளம் தராங்க மாசம் 200 ரூபாய் எப்படி கட்டுப்படி ஆகுது உங்க குடும்பத்துல எனக்கு அப்பா அம்மா இல்ல கூட பிறந்தது ஒரு அண்ணன் தான் உழைக்காம சாப்பிடறதா சாமர்த்தியம் நினைக்கிறவன் சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கான் உங்க நிலைமைய கேட்டப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு என்ன உதவி செய்ய போறீங்க முழுக்க கேளுங்க பேரும் புகழும் உங்க லட்சியமா இல்லாததுனால தான் சொல்றேன் இன்னைக்கு எனக்கு இந்த சினிமாவில் இருக்கிற மவுசுக்கு இந்த கதையை என்னால ஈஸியா யாராவது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வித்துற முடியும் அதனால 1000கணக்கான ரூபாய் கிடைக்கும் ஆனா ஏன் கதைன்னு சொன்னா தான் வாங்குவாங்க பட் அந்த பணத்தை நான் அப்படியே எடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்க வேலையை விட்டுட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் மிஸ்டர் ராபி என்ன என்ன நினைச்சீங்க ஐ அம் சாரி உங்க பேர்ல ஏற்பட்ட அக்கறையில தான் அப்படி சொன்னேன் உங்க பேர்ல ஏற்பட்ட அபிமானத்தினால இப்ப சொல்றேன் இந்த கதை உங்களுக்கு உபயோகப்படும்னா எடுத்துக்கங்க அத பெருமையா நினைச்சு சந்தோஷப்படுவேன் மிஸ் ராதா உங்க உழைப்புக்கு நான் ஊதியம் வாங்குறத என் மனசு விரும்பல ப்ளீஸ் இத பாருங்க இந்த நிமிஷத்துல இருந்து இது உங்க கதை தான் வேண்டாம்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்றதுனால அரை மனசோட ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன இந்த கதைக்கு நீங்க தான் வசனமா எழுதி தரணும் வசனமா
நானா? எஸ் அத நீங்க தான் எழுதணும். அப்பதான் அது பிரமாதமா இருக்கும். முடியாதுன்னா எனக்கு இந்த கதை வேண்டாம். அப்புறம் உங்க மனசு தான் கஷ்டப்படும். சரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஒருவேளை என்ன அப்படி பாக்குறீங்க? ராதா யூ ஆர் எ பெக்யூலியர் கேர்ள். எஸ் இன் சர்டன் திங்ஸ் ஐ அம் டிஃபரண்ட். Oh.
என்ன சார் வேணும்? ப்ளம் கேக், மைசூர் பாக், மசால் தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா. எதுக்கு இவ்வளவு? ஏழு நாளைக்கு வேண்டியது ஒரே நாள்ல சாப்பிட போறோம். இட்ஸ் ஆல் ரைட். இது நான் உனக்காக கொடுக்கற ஸ்பெஷல் ட்ரீட். அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி எல்லாம் கொண்டு வாங்க. ஓகே சார். எழுதி முடிச்சிட்டியா? திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு ப்ரொடியூசருக்கு முழு கதையும் படிச்சு காட்டணும். அநேகமா முடிஞ்ச மாதிரிதான். கிளைமேக்ஸ் ஒண்ணுதான் பாக்கி. அது பிரம்மாதமா அமையணுங்கிறதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ கவலைப்படாதீங்க. சனி ஞாயிறு ஆபீஸ் கிடையாது. திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு ஆபீஸ் போகும்போது நானே உங்க வீட்டுல வந்து கொடுத்துட்டு போறேன். ஓகே? மறந்துட மாட்டியே? நோ நோ. ராதா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? கண்ணுக்கு தெரியாத கடவுளால தண்டிக்கப்பட்ட எனக்கு
நீங்க கணவரா வந்து கண் கண்ட தெய்வமா இருக்கணும். ராதா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. உன் நிலைமை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன், உன் அறிவை நினைச்சு நான் பாராட்டுறேன், உன் நட்பு கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். உன்னோட பழகின ஒவ்வொரு நிமிஷமும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் எனக்கு இருந்ததே தவிர, உன்னை காதலிக்கணும்னோ கல்யாணம் செஞ்சுக்கணும்னோ நான் சிந்திச்சதே இல்லை. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப என் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேலாவது உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து என்னை ஏத்துக்க கூடாதா? ராதா, நிர்பந்தத்தால ஏற்படுத்திக்கிற எந்த பந்தமும் நிம்மதியை தராது. ரவி, எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற வரைக்கும் என்னால திருமணத்தை பத்தி நினைக்க கூட முடியாது. அப்படின்னா? நீ இந்த விஷயத்துல ஆசைகளை வளர்த்துக்காம இருக்கிறதா நல்லது. நாம என்னைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஹலோ ரவி, ஹியர் நீங்க ராதாவோட அண்ணன் தானே? அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ராதா இன்னைக்கு காலையில 8 மணிக்கு என்ன சந்திக்கிறதா சொன்னா, மணி 9 ஆச்சு காணோம், அதான் நானே நேர்ல வந்தேன் சார். ரொம்ப முக்கியமான விஷயம். உன் பேரு? ரவி. ஓ, நீதான் அந்த சினிமாக்காரனா? சபாஷ், நிறைய சந்திக்கணும்னு இந்த சிங்கம் நினைச்சுக்கிட்டு இருந்தது. பரவாயில்ல, நிறைய இந்த சிங்கத்தை இப்ப தேடி வந்துருச்சு. மிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன டேய், பொண்ணுங்க கூட பழகிறது போமரேனியன் நாய் கூட பழகிறதுன்னு நினைச்சுக்கிட்டியா? வேணும்னா கொஞ்சிறது, வேண்டாம் நான் எட்டி உதைக்கிறது. மிஸ்டர், ஊடுறா வாய. உங்களை மாதிரி கொழுப்படுத்தி திரியறவங்களுக்கு காசை காட்டி காதல வாங்குறது ஒரு தமாஷா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு காதல விக்கிறது தன்மானத்தை விக்கிற மாதிரிடா. நான்சென்ஸ், யூ ஆர் டாக்கிங் பிளடி ஷிட். ஷட் அப் ஐ சே. யூ திங்க் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ்? வசம்மா மாட்டிக்கிட்டா வெள்ளக்காரன் பாஷையில பேசி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? ஏண்டா, என் தங்கச்சி ராதாவை நீ லவ் பண்ணல? இல்ல இல்ல, உன் தங்கச்சியோட நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கௌரவமா மரியாதையா தான் பழகுனேன். இதை நீ என்ன நம்ப சொல்றியா? நம்பலன்னா ராதாவை கூப்பிட்டு என் முன்னாலே கேளு. கூப்பிட்டா எங்க வர போறாங்கிற தைரியம் உனக்கு இல்ல? ஏ, ராதா வீட்டை விட்டே போயிட்டாளா? இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். நீ என்ன சொல்ற? முந்தா நாள் ராத்திரி தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. பொழுது விடிஞ்சு பார்த்தா என் ஒரே தங்கச்சி ராதா படுக்கையில பொணமா கிடந்தா. உலகமே தெரியாத ஊனம் உள்ள ஒரு பெண்ணோட மனசுல 1000 ஆசைய வளர்த்து விட்டுட்டு கடைசியில நீதான் அவளை ஏமாத்திருக்கிற. அவ தற்கொலைக்கு நீதான் காரணம். ஏய்,
பேரு பாண்டவடா. என் தங்கச்சி ஏமாத்துற சும்மா விட மாட்டடா. டேய் உன்னை தாத்தி கண்டா பாரு. எக்ஸ்கியூஸ் மீ ராதா, இந்த பார்சலையும் இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. ராதாவா? ஆமா, வெள்ளிக்கிழமை அர்த்தராத்திரியில ராதா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அதான் நான் ராதாவை கடைசியா பார்த்ததும். இந்தாங்க. நல்ல நேரத்துல இதை கொண்டு வந்து கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. காதல் என்ற ஒரு தெய்வீக அனுபவத்தை என்னுள் ஏற்படுத்திய தங்களுக்கு மிக்க நன்றி. அந்த இனிய உணர்வுடன் இந்த உலகத்தை விட்டே செல்கிறேன். என்னுடைய இந்த முடிவுக்கு நானே தான் காரணம். இத்துடன் நான் எழுதியுள்ள கதை கவிதைகள் அனைத்தையும் என் காதல் காணிக்கையாக தங்கள் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். இப்படிக்கு பிரியா விடைபெறும். ராதா. Yes, madam. ரவி எழுதின கவிதை கதம்பம் இரண்டாம் பாகம் வேணும். சாரி மேடம், அந்த புத்தகம் வந்தோடனே வித்து போச்சு. ஒரு காப்பி கூட இல்ல. What nonsense! நான் இந்த கடையில ரெகுலர் கஸ்டமர், எனக்கு இல்லனா எப்படி? என்னங்க பண்றது? ரவியோட கவிதைங்கன்னா இன்னைக்கு ஜனங்க பைத்தியமா அலையறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது ஒரு புத்தகம் வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் மேனேஜர் ரூம்ல இருக்கதான்னு பாக்குறேன். மேடம், நீங்க ரொம்ப லக்கி. ஆபீஸ் காபி ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு. இந்த Thank you. இதோட விலை 20 ரூபா 50 பைசா. இந்தாங்க 50 ரூபாய் 20 பைசா எடுத்துக்கங்க. மேடம், I'm sorry. 20 ரூபாய் 50 பைசா. எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ஜோசியர வச்சு பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்க. நான்சென்ஸ். என் கல்யாணத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். நேர வரப்ப அது தானே நடக்கும். அது எப்படி தானே நடக்கும்? கல்யாணம்னு ஐயரு நாதஸ்வரம் சாப்பாடு சமையல் இதெல்லாம் இருக்க. மாமா விளையாடாதீங்க. கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கும் சில யோகிதைங்க வேணும். செக்ரட்டரி, உனக்கு இங்க என்ன வேலை? இன்கம் டாக்ஸ் விஷயமா ஆடிட்டரோட பேசுனியா? பேசினம்மா. என்ன சொன்னாரு ஆடிட்டர்? ஒரு நிமிஷம், ஆடிட்டர் ரெண்டு நாள்ல ஸ்டேட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டார். ஓகே. யார் மணி? ஜோசியர். குள்ளக்குடி குப்பு சாஸ்திரின்னா இந்த ஊர்லயே பிரசித்தம். வாயை தொடர்ந்து சொன்னா அவ்வளவுதான். கெட் அவுட். பாப்பா என்ன சொல்றா? திரும்பி பார்க்காம போ சொல்றா. சரியான உனக்கு போய் ஜோசியம் மட்டும் பேரு. பழைய ஓட்ட வரத்துல இரும்பு கார் சாமான வாங்குறது, பழைய பேட்டரி வாங்குறது. யோ, உன கத்துறதுக்கு வேற இடம் கிடைக்கல. போயா அப்புறமா வச்சுங்களா? போயா அண்ணா போயா. வண்டி நிறுத்து, ரிவர்ஸ் எடு. எக்ஸ்கியூஸ் மீ, எழுத்தாளர் ரவி நீங்க தானே? சத்தியமா நான் தான். ப்ளீஸ் டு மீட் யூ. ஐ அம் சாரி. வணக்கம். என் பேர் காயத்ரி. நான் உங்க ரசிகை. உங்க கவிதைகளை எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி படிப்பேன். தேங்க்யூ. ஆமா, கார் என்னாச்சு?
பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகல. நீங்க எங்கயாவது அர்ஜென்ட்டா போகணுமா? ஆமா, சத்யா ஸ்டுடியோ போகணும். லேட் ஆயிடுச்சு. ஜோஸ் பாரு, நான் அந்த பக்கமா தான் போறேன். உங்களை டிராப் பண்ணிடுறேன். தேங்க் யூ. டிரைவர்? அம்மா, சாரோட காரை ரிப்பேர் பார்த்து ஸ்டுடியோல கொண்டு போய் விட்டுடு. கம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு அவசியம் டின்னர் சாப்பிட வரணும். டின்னருக்கு தானே விடுவனா? கண்டிப்பா வரேன். வாங்க பேசிக்கே போல. ஹலோ மிஸ்டர் ரவி, வெல்கம் டு யூ. சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கவிஞர் வாலியோட கன்னிமர ஹோட்டல்ல ஒரு சின்ன டிஸ்கஷன். பரவாயில்ல செக்ரட்டரி. என்ன இதெல்லாம்? உங்களுடைய பெரிய விசிறி உங்களுக்காக கொடுக்குற ஒரு சின்ன வரவேற்பு. கம் இன். தேங்க் யூ. வாங்க போலாம். பின்னால தட்டப்படாது. ப்ளீஸ் டேக் யூ சீட். பை தி பை, ஹி இஸ் டாக்டர் ஏப்ரஹாம் லிங்கன். நைஸ் மீட்டிங். கிளட் மீட் யூ. இவங்க உங்க வைஃப். வணக்கம். திஸ் இஸ் மேஜர் தர்மேந்திரா. கிளட் மீட் யூ. ஹவ் டு யூ டு? மிஸ்ஸஸ் தர்மேந்திரா. வணக்கம். ஐ அம் மிஸ்டர் லோகநாதன். லோட்டான எங்க வீட்ல செல்லமா கூப்பிடுவாங்க. காயத்ரியோட ஒன் அண்ட் ஒன்லி அங்கிள். மிஸ் காயத்ரி, உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க கவிதையெல்லாம் படிக்கணுங்கிற வெறியே எனக்கு ஏற்பட்டுருச்சு. மிஸ் காயத்ரி, இந்த ஏற்காடு மலையை எவரெஸ்ட் மலையா உயர்த்தி பேசியிருக்காங்க போல இருக்கு. அடாடாடா, என்ன ரைமிங், என்ன ரைமிங். இது ஒன்னே போதுமே, நீங்க பெரிய கவிஞருங்கிறதுக்கு. மிஸ்டர் ரவி, உங்க கவிதைகள்ல ஒன்னு ரெண்டு இடம் எனக்கு புரியல, அத நீங்க தான் கிளியர் பண்ணணும். இப்பவா? எஸ் நாங்களும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம். ஓகே. சத்தத்தினுள்ளே சங்கீதம் காட்டி சித்தத்தினுள்ளே சிங்காரம் ஊட்டின்னு ஒரு கவிதையில வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னவோ பிரணவத்துக்கு பொருள பரமசிவ முருகன் கிட்ட கேட்ட மாதிரி இந்த ஆளு கிட்ட கேக்குற. ஐயோ பிராணனை வாங்காதீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. அதாவது சப்த ஸ்வரமுள்ள சங்கீதம் நவரசத்துல சிங்காரத்தை ஏற்படுத்தி சுரத்துல இருந்து ரசமும் சத்தத்துல இருந்து சித்தமும் எடுத்து. ஓ காட், எனக்கு ஒண்ணுமே புரியல. காயத்ரி, கவிஞர்களுடைய லெவல் வேற, நம்ம லெவல் வேற, ஏதாவது உள்ளர்த்த இருக்கும். யூ ஆர் ரைட். அப்புறம் ஊடல்ங்கிற கவிதையில. ஆமா, ஊடல்னு ஆரம்பிச்சா ஆடல் பாடல் தேடல் கூடல். அங்கிள், கவிதைங்கிறது உங்களுக்கு கற்பூரம் மாதிரி, கற்பிச்சு பண்ணிருங்க. சாப்பிடுங்க. மேடம், லேடிஸ் கிளப் செக்ரட்டரி அனுசியா தேவி உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா, ஃபோன் வந்திருக்கு. இந்த லேடிஸ் கிளப் பிரசிடென்ட்னாலே தொந்தரவு தான். யூ கேரி ஆன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ வந்துடுறேன். இந்த அனுசியா தேவி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காயத்ரி அம்மா கடிகாரத்தை பார்க்க வேண்டாம், காலண்டரை பார்த்தா போதும். எஸ், ரவி ஹியர். நான் காயத்ரி பேசுறேன். யாரு? மிஸ் காயத்ரியா? வாட் எ சர்ப்ரைஸ். நான் ஃபோன் பண்ணதுல தப்பு இல்லையே? நோ நோ, இன் ஃபேக்ட் அன்னைக்கு டின்னருக்கு வந்துட்டு போனப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் தினமும் நினைப்பேன். ஆனா வாட் எ கோயின்சிடென்ஸ், நானும் உங்களோட ஃபோன்ல பேசணும்னு தான் நினைப்பேன். ஆனா நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு தான் இது வரைக்கும் பண்ணல. நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்கு பாத்தீங்களா? ரவி, உங்களோட கவிதை கதம்பம் இரண்டாம் பாகம் படிச்சிட்டு இருக்கேன். அதுல 65ஆம் பக்கத்துல ஒரு பெண்ணை நிலவு கூப்பிட்டு ஒரு கவிதை எழுதிருக்கீங்களே, அது ஒரு மாஸ்டர் பீஸ். அதை நான் தப்பா எழுதிட்டேன். நிலவுக்கு பதிலா உங்களோட ஒப்பிட்டு எழுதிருக்கணும். என்ன வெக்கப்படுறீங்களா? உங்க கண்ணை செவந்து போச்சு இல்ல? எனக்கு தெரியுது. ஐ கேன் சீ இட். அந்த கவிதைய உங்க வாயால நீங்க சொல்லி கேட்கணும் போல இருக்கு. போன் லியவா? ப்ளீஸ். ஓகே ஓகே, எக்கல் கண்டு இங்க வா. சீக்கிரமா ஓடி போய் அந்த பச்சை புத்தகத்தை கொண்டு வா. என்ன பேசாம இருக்கீங்க? அதுவா? அது ஒண்ணு இல்ல, அதை எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் நினைவுபடுத்திட்டு இருக்கேன். ஐ சீ. 65வது பக்கத்து பிரி. சொல்றேன் சொல்றேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து. என்ன ரவி, இது நன்னரின் உள்ள ஔவையார் எழுதின கவிதையாச்சே? ஆமாமா, அது நான் எழுதல, அது பழைய தமிழ் கவிதைகளை பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த ஞாபகத்துல ஏதோ உளறிட்டேன் உளறிட்டேன்.
இப்ப சொல்றேன் கரெக்ட்டாவே சொல்றேன் அழகிய பெண்ணே நீயோர் அதிசய நிலவோ தேயாமல் நீ இருக்க தினமும் உன்னை பார்த்து நான் அல்லவோ தேகிறே வானம் இல்லாமல் மேகம் இல்லாமல் உலவும் நிலவென்ன நீ வானம் இல்லாமல் மேகம் இல்லாமல் உலவும் நிலவென்ன நீந்தும் உன்னே நீந்தும் பொன்பானம் நானோ உன் காலில் கொண்டாடும் கவிதை எல்லாமே இல்லாமல் மேகம் இல்லாமல் உலவும் நிலவென்ன நீந்தும் உன்மே நீந்தும் பொன்பானம் நான் நீங்க யாரும் தலையிட வேணாம்.
சகோதரர் குடும்பத்து பொண்ணு ஒரு சினிமாக்காரன் டாவ் அடிக்கிறான்னு வெளியில தெரிஞ்சா காரிய துப்புவாங்க. காயத்ரி உனக்கு மரணாமண்ணா, உனக்கு தாலி கட்டுறதுக்காகவே துடிச்சுட்டு இருக்கிறேன். இதை பாரு. அதை விட கழுத்துல கல்ல கட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்கலாம். கச்சிதமா சொன்னீங்கம்மா. காயத்ரி நம்ம அந்தஸ்த கொஞ்சம் நினைச்சு பாருமா. லோக தம்பிக்கு என்னமா குறைச்சல்? அத்த தகுதி இருந்து அந்தஸ்து இல்லைன்னா அது தப்பு இல்லை. அந்தஸ்து இருந்து தகுதி இல்லைன்னா அது கேவலம். என்னது ராவ் பகதூர் ராஜரத்னத்தோட தங்கச்சி மகன்னா இதை விட வேற என்ன தகுதி வேணுங்கிற? இதே தகுதியே நம்ம வீட்டு அல்சேஷன் நாய் கூட வாய் இருந்தா சொல்லு. அப்ப என்ன நாயங்கிறியா? அனாவசியமா ஆர்குமெண்ட் வேண்டாம். நான் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ, கல்யாண அளவுக்கு வந்துச்சா? இது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். தாராளமா, இதோ இன்விடேஷன். எல்லாரும் தவறாம வாங்க, முடிஞ்சா வாழ்த்துங்க. என்னங்க, மணி எட்டாச்சு, எழுந்துருங்க. அட, எழுந்துருங்க. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் டார்லிங். என்னங்க இது காலம் காத்தால? ஏ, இதுக்கெல்லாம் கூட நேரம் கால பார்க்கணுமா என்ன? நேத்து ராத்திரி மாதிரியே ஒவ்வொரு ராத்திரி இருக்கும் தெரிஞ்சிருந்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்ன நான் கல்யாணம் செஞ்சுட்டு இருப்பேன். 1825 ராத்திரிகளை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டு சீட்டா. வெக்கமல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. சரி சரி, போய் குளிங்க, டிஃபன் ரெடி. நீ என்ன குளிப்பாட்டி விடுறியா? ஐயோ, நான் மாட்டேன். இப்படிதா நேற்று ராத்திரி எது கேட்டாலும் நான் மாட்டேன் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாது. ஏன் தெரியாது? இன்னைக்கு ராத்திரி பத்தி பேசுவோமா? ஐயோ, என்னங்க இது? ஏந்துங்க, இங்க வாங்க. திரும்புங்க. ஏ ஏ ஏ, முதல்ல போய் குளிங்க. எதுக்கு என்ன பிடிச்சு தள்ளுங்க? வாங்க. ஐயோ, அட போங்க. என்ன போங்க, போயிட்டு போ. டான் டான். மஞ்சு, என்ன மேடம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ எஸ்எஸ்எல்சி பரீட்சையில பாஸ் ஆயிட்ட. பேப்பர்ல ரிசல்ட் வந்திருக்கு. தேங்க்யூ மேடம். நான் நல்லபடியா பாஸ் ஆனதுக்கு நீங்க தான் காரணம். நானும் உன் அக்கறையும் ஆர்வமும் தான் காரணம். மஞ்சு, உனக்காக ஒரு வேலை கேட்டு மெட்ராஸ் ஏஜென்சி மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன். வர 15ஆம் தேதி நீ ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். மேடம், வெளியே போனா நான் தனியா எங்க தங்குறதுன்னு யோசிக்க, நீ பேயிங் கெஸ்டா தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரொம்ப பாதுகாப்பான இடம். மேடம், நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நொந்து போய் இந்த இல்லத்துக்கு வர்றவங்களுடைய தலைவிதியை நல்ல விதமா மாத்தி அமைக்கத்தான் தலைவிங்கிற ஸ்தானத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். அம்மா, அவர் வெளியில போயிருக்காரு. கல்யாணத்தப்போ நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக கல்கத்தா போயிருந்தேன், அதான் வர முடியல. நீங்களும் ரவியும் மனமொத்த தம்பதிகளா அமோகமா வாழணும், அதான் என்னோட ஆசை. என்ன சாப்பிடுறீங்க? கூலா ஏதாவது? ஹாட்டா, ஐ மீன் ஹாட் வாட்டர். வெந்நீர் போது எனக்கு. நான் இந்த காஃபி டீ எதுவுமே சாப்பிடுறது இல்ல, பிகாஸ் ஐ அம் என்டைர்லி டிஃபரண்ட் ப்ரொடியூசர். அப்ப ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க. செக்ரட்டரி? எஸ் மேடம். ஒரு டம்ளர் வெந்நீர் போது எனக்கு. ஹார்லிக்ஸும் அப்படிதான் சார் இருக்கும். வெரி ஹியூமரஸ் ஃபெலோ. ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. என்ன பத்தி? இந்த ஃபீல்ட்ல பல பேர் பல விதமா பேசுவாங்க சொல்லுவாங்க, அதை பத்திலாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது. அது போகட்டும். ரவி என்ன சொன்னா நல்ல விதமா தானே? மேடம், ரவி தங்கமான பையன், திறமசாலி, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். அழகு, அறிவு, அந்தஸ்து
இது மூணு ஒண்ணா சேர்ந்து இருக்கிற உங்களை அவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆனா அதே நேரத்துல என்னால கொஞ்சம் வருத்தப்படாமல் இருக்க முடியல. ஏன் சார்? ஒரு கலைஞனுக்கு வாழ்வும் வசதியும் வந்துட்டா கூடவே அலட்சியமும் சோம்பேறித்தனமும் தலை தூக்கி நிக்கும். இன்னைக்கு ஃபீல்ட்ல பல பேர் அப்படித்தான் இருக்காங்க. சார், எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? வெளிப்படையாவே சொல்றேன். எதிர்காலத்துல ஒரு இலக்கிய திலகமா திகழ வேண்டிய ரவி இனிமே உடம்பு வணங்கி எழுதுவானான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஏன் சார் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நான் எனக்காக சொல்லல, அவன் கதையை படமாக்கி லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சுயநலத்தாலையும் சொல்லல. என்ன மாதிரி நாலு பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளன் திரை உலகத்தை உதாசீனப்படுத்திடுவானோங்கிற எண்ணத்துலதான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்ல. நானும் வெளிப்படையாவே சொல்றேன், அவருடைய எழுத்துல மயங்கிட்டான். என் குடும்பத்தையே எடுத்துக்கிட்டு நான் அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவர் இன்னும் நிறைய எழுதணும், நிறைய பேரும் புகழும் சம்பாதிக்கணுங்கிறது தான் என் ஆசை. அவரை எழுத வைக்கிறது தான் என் கடமை. அது போதுமா? இப்பதான் என் மனசுல பாரம் குறைஞ்ச மாதிரி தோணுது. அடுத்ததா அவன் கதையை படமாக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டேன். கூடிய சீக்கிரம் அவனை ஒரு நல்ல கதையா எழுதி தர சொல்லுமா. நீங்க கவலையே படாதீங்க, அவரோட கதை சீக்கிரமா உங்க கைக்கு வந்துடும். போதுமா? Thank you very much. அப்ப நான் வரேன். ரவி வந்தா என் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஓகே ஓகே, பாய் பாய். காயத்ரி, என்னாச்சு உனக்கு? உம்முன்னு இருக்க, மூட் அவுட்டா? ப்ரொடியூசர் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். ஓஹோ, கதை வேணும்னு கேட்டிருப்பாரு. ஆமா. ஏன், இது வரைக்கும் என்ன வச்சு அவர் சம்பாதிச்சது போதலையாமா? ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அவர் தான். அதுக்காக ஆயுசு பூரா அவருக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றியா? ஆதா இருக்கணுங்கிறேன். காயத்ரி, நமக்கு இருக்கிற பணத்துக்கு நாலு தலைமுறைக்கு ஹாயா இருக்கலாம். இனிமே எதுக்கு இந்த கதை எழுதுற பிசினஸ் எல்லாம்? பிசினஸ்க்காக சொல்லல, பிரஸ்டீஜுக்காக சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரின்னு சொல்லிக்கிறத விட ஒரு பெரிய எழுத்தாளருடைய மனைவின்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை. சரி பாப்போம். பாப்போம் இல்ல, ப்ராமிஸ் பண்ணுங்க. சரிதா காயத்ரி. ஏய் ஜீ, பிசினஸ் ஃபர்ஸ்ட், பிளஷர் நெக்ஸ்ட். வாட் நான்சென்ஸ், கதை எழுதுறதுக்கு இப்படி ஒரு கண்டிஷன்? ஆமா ரவி, நீங்க மேல உயிரியே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இப்படி ஒரு கண்டிஷன் போடுறேன். பரவாயில்ல, உன்னை தொடக்கூடாதுங்கிற கண்டிஷன் பகல மட்டும்தானே? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. சாரி, நீங்க கதை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் வேற வேற பெட்ரூம்ல தான் படுத்துக்க போறோம். காயத்ரி, இட்ஸ் டூ மச். அநியாயம். நியாயமா செய்ய முடியாத காரியத்தை சில சமயம் அநியாயமா தான் செய்ய வேண்டியிருக்கு. காயத்ரி, நான் புருஷங்கிற முறையில இந்த ரோஷத்தை எழுதுறதுல காமிச்சா கதையும் சீக்கிரம் முடிஞ்சிரும், கட்டில்களும் சீக்கிரம் இணைஞ்சிரும். காயத்ரி, 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 எங்க பின்னாலே அலையறீங்க? உங்க பெட்ரூம் அதோ அங்க இருக்கு. ஏய், இன்னைக்கு ஒரு நாள். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். காயத்ரி, காயத்ரி, ரொம்ப மோசம், விளையாடாத. காயத்ரி, எழுதுங்கள், திறக்கப்படும். காயத்ரி, அகைன் குட் நைட். கதையா கதை, கண்டிஷனா கண்டிஷன். ஏன் கண்டிஷன் தெரியாம எனக்கே கண்டிஷன் போடுற? அந்த ஆளு படம் எடுக்க வரல, சதிபதிகளை பிரிக்க வந்திருக்கான். அழகிய விழிகளில் 60 கலைகளும் திருமகளே. அம்மா காயத்ரி, உங்ககிட்ட 5 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 5 நிமிஷம் என்னத்த? 5 மணி வரைக்கும் விடிய விடிய பேசுவோம். உட்காருங்க உட்காருங்க. தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. Thank you.
ஒட்டிக்கொள் தலைவனின் கரம் தழுவிட வரும் பன்னீரை அள்ளி தேடி நீ என்னாசை செல்ல கிளி நல்லதா போச்சு நீங்க சொல்லுங்க ஒரு மணி நேரம் தூக்கம் இல்லாம என்னோட அலைச்சல் எனக்கு தான் தெரியும் இன்னைக்கு ஒரு ராத்திரி பொறுத்துக்கங்க நாளையில இருந்து உங்களுக்கு இந்த அவஸ்தையே இருக்காது அப்படின்னா நாளையில இருந்து ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூமா வெரி குட் அன்னைக்கு ஏதோ கண்டிஷன் போட்டுட்டே தவிர பாவம் உன்னால மட்டும் எப்படி மனசு கட்டுப்படுத்திக்க முடியும் ஆமா ஒரே வீட்டுல தனித்தனி ரூம் இருந்தா நீங்களும் சரி நானும் சரி எப்படி உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இருக்க முடியும் அதனால அப்படின்னா நாளைக்கு என்ன இப்பவே ரெடி இதோ ஒத்துமா நான் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கதை எழுதி முடிக்கணும்னா நான் இங்க இருக்க கூடாது அதனால நான் எங்க லேடிஸ் கிளப்போட சிங்கப்பூர் போறேன் சிங்கப்பூரா மஞ்சு ரவி என்ன மஞ்சு இங்க நின்னுட்டு இருக்க ஆபீஸ் போறதுக்காக பஸ் காத்துட்டு இருக்கேன் ஆபீஸா ஆமா சரி வா நான் உன்ன டிராப் பண்றேன் பேசிட்டே போ ஏ மஞ்சு இப்ப நீ வேலைக்கு போற ஆமா அநாதை இல்லத்துல நான் எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்ச உடனே அவங்களே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க மஞ்சு நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட யூ லுக் பியூட்டிஃபுல் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்ன வந்து கூட பார்க்கல சாரி மஞ்சு சந்தர்ப்பம் சூழ்நிலை வர முடியாம பண்ணிருச்சு நான் உன்னை வந்து பார்க்கலனாலும் அடிக்கடி உன்னை பத்தி நினைப்பேன்
இது உங்க கார? என் கார் மாதிரி தான். ஒரு ஃப்ரெண்ட் ஓடுது. ஒரு மாசம் யூஸ் பண்ணிக்க சொன்னான். ஓஹோ. ஆ, அதான் ஆபீஸ். நான் இறங்கிறேன். ஓஹோ. அப்ப நான் வரேன். இனிமேலாவது என்ன அடிக்கடி வந்து பார்க்கணும். என்ன? ஓகே. Thank you. Bye. மஞ்சு. ஆ? அடிக்கடி வாங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்காம போறேன் எப்படி? I'm sorry. நான் இப்ப ஒரு பேயிங் கெஸ்டா நம்பர் 24 வாணிதாசன் காலனில குடி இருக்கேன். அவசியம் வாங்க. பை. என்ன வலிக்கமா? நான் ஒரு சினிமா படம் எடுக்கிறேன். உன்னை தொந்தரவு பண்ண கூடாதேன்னு கதாவசனத்தை நானே எழுதிட்டேன். படத்தோட பேரு இருந்துங்க எடுத்தா செத்துங்க எடுத்தா. பர அமாவாசைக்கு பூஜை போடுறேன். எல்லாம் ரெடி. கேஸ்டா இல்ல. நீ படம் எடுக்கறியா? உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது. நீ சிரிச்சா பரவாயில்ல. ஊரே என்ன பார்த்து சிரிக்கும்படி பண்ணிடாத. ஒரு 10000 ரூபாய் கொடுத்தீன்னா அத படிக்கட்டா வச்சிட்டு அப்படியே மேல வந்துடுவேன். பணமா? ராஸ்கல், நீயே ஒரு பக்கா ஃப்ராடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. இல்ல என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியான்னு மிரட்டு. உன் நேரம் அப்படி. ஆனா புலி பூனை ஆகிறதும் பூனை புலி ஆகிறதும் சகஜம். ஜாக்கிரதை. சரிதான், போடா போடா. வா. ஆமாடா வாட்ச்மேன். எதுக்கு வாட்ச்மேன் கூப்பிடுற? வழிகாட்டவா? எனக்கு தெரியும். பண்புள்ளவர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகானவர். ஸ்டாப் இட். வர்ணிச்சது போதும். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓ எஸ். அவரோட போட்டோவை பார்த்தாலே நான் வர்ணிச்சதெல்லாம் சரியே நீங்களே ஒத்துப்பீங்க. ஓஹோ, போட்டோவே இருக்கா? எங்க காட்டு பார்க்கலாம். எதிர்பார்க்கவே இல்லை. மஞ்சு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. இவ்வளவு நாளா இதை ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? மஞ்சு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கல்யாண அனுபவம் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உன் வீட்டுக்கு நான் இப்படி வந்து போறதை அனுபவிச்சிருக்கவே மாட்டேன். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கும் என் மனைவிக்கும் இடையில ஏதாவது தகராறு ஏற்படுமோன்னு அனாவசியமா நீ கவலைப்படுவ. அதனாலதான் என் கல்யாணத்தை பத்தி நான் சொல்லல. மஞ்சு, நடந்தது மறந்துடு. காலம் வரும்போது உனக்கும் கல்யாணம் நடக்காமல போயிடும். மிஸ்டர் ரவி, ஒரு பொண்ணோட மனச வெறும் ஸ்லேட் பலகைன்னு நினைக்காதீங்க. எழுதுறத எழுதிட்டு சுலபமா அழிக்கிறதுக்கு, அவசியமான ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு அல்பத்தனமான காரணத்தை காட்டுறீங்களே. இதுல இருந்தே உங்க யோகிதை புரிஞ்சு போச்சு. உங்களை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். இல்ல, நீங்க ஒரு ஜென்டில் மாடல். மஞ்சு, don't talk to me. I hate you. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு உண்மையை சொல்லித்தாகணும். அன்னைக்கு கார்ல என்ன பத்தி சொன்னதெல்லாம் போய் இன்னைக்கு நான் ஒரு ஃபேமஸ் சினிமா கதாசிரியர். இந்த நிலைமைக்கு நான் வரத்துக்கு மூல காரணம் உங்க அப்பா சாகரப்ப என்கிட்ட கொடுத்த நாடக கதை. அத நான் எழுதுறதா வித்துத்தான் பேரும் புகழும் அடைஞ்சேன். Oh God! நீங்க ஒரு அயோக்கியம் மட்டும் இல்ல, திருடனும் கூட. You're a scoundrel and a thief. Get out! மஞ்சு, நான் சொல்றது கேளு. என் முன்னால் நிக்காதீங்க, என் முகத்துல முடிக்காதீங்க. முதல்ல வெளியே போங்க. மஞ்சு, போக வெளியே. மஞ்சு, 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 மஞ்சு. Secretary? Yes. How do you do? Fine, madam. Oh, darling. Welcome. Welcome back home. பெட்டியெல்லாம் மாடிக்கு எடுத்துட்டு போங்கப்பா, சீக்கிரம்.
அநேகமா முடிஞ்சாச்சு கிளைமாக்ஸ் தான் பாக்கி ப்ரொடியூசருக்கு ரொம்ப திருப்தி இப்ப கூட அவர் ஆபீஸ்க்கு தான் புறப்பட்டு இருக்கேன் இத கேக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பாவம் உங்களை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ல சச்சா அப்படி எல்லாம் இல்ல அத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ராத்திரி ஏடு கட்டா போகுது சீ நாட்டி சரி சரி நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க அதுக்குள்ள நான் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறேன் அதுக்கு தானே லஞ்சுக்கு ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னேன் போய் போய் பை பை ஹலோ ஹலோ ரவி இருக்காரா அவர் இல்ல நீங்க யார் பேசுறது நான் ப்ரொடியூசர் ஸ்ரீகாந்த் பேசுறேன் ஓ நீங்களா நான் மிஸ்ஸஸ் ரவி பேசுறேன் அவர் இப்பதான் உங்களை பார்க்கணும்னு புறப்பட்டு போனாரு அப்படினா ஓகே தினமும் கரெக்ட்டா 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருவான் மணி 11 ஆச்சே இன்னும் வரலையேன்னு நான் ஃபோன் பண்ணேன் சார் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி அவரை கதை எழுத வச்சிட்டேன் பாத்தீங்களா ஆமாமா ரொம்ப தேங்க்ஸ் கதை ரொம்ப பிரமாதமா மஞ்சி போச்சு ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே தேங்க் யூ வெச்சிட்டுமா தேங்க் யூ மே ஐ கம் இன் மேடம் ஐ அம் டிஸ்டர்பிங் யூ அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன அப்படி பாக்குறீங்க நான் யாருன்னு அடையாளம் தெரியலையா உக்காருங்க இப்பதானே போன்ல என் கூட பேசுனீங்க அதுக்குள்ள எப்படி நான் உங்ககிட்ட போன்ல பேசினேன் சரியா போச்சு நான் எப்படியாவது ரவி கிட்ட போன்ல பேசணும்னு 20 நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ரவி லைன்ல கிடைக்கவே மாட்டேங்கிறான் அதான் நேர்ல வந்திருக்கேன் நான் எப்படி உங்ககிட்ட போன்ல மேடம் இப்படித்தான் இருக்கணும் ரவி தான் நல்லா மிமிக்ரி பண்ணுவானே குரலை மாத்தி என்ன மாதிரி பேசி உங்களை ஏமாத்திட்டான் போல இருக்கு அப்படினா அவர் உங்களை சந்திக்கிறதே இல்லையா சந்திக்கிறதும் இல்ல கதைய பத்தி அவர் சிந்திக்கிறதும் இல்லைன்னு நினைக்கிறேன் பின்ன கம் ஆன் ஒண்ணும் இல்ல அவர் வந்த உடனே நான் இத பத்தி கேக்குறேன் நானும் ஊர்ல இல்ல அதனால தான் இப்படி எல்லாம் பரவாயில்லை மேடம் இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப சகஜம் வழக்கமா ப்ரொடியூசருங்க தான் ஆர்டிஸ்ட்ல தேடி அலையோலையும் அலைவாங்க இப்போ ப்ரொடியூசர் ரைட்டரை தேடி அலைய வேண்டிய எல்லாம் ஏற்பட்டு போச்சு இதுலயும் ஒரு நாவல்ட்டி இருக்கு ஆஃப்டர் ஆல் ரவி நம்ம பைய அதுவும் நீங்க சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுது கவலைப்படாதீங்க சார் ஓகே தேங்க்யூ வெரி மச் மஞ்சு உடம்பு இப்ப எப்படி இருக்கு நீ எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போகத்தான் வந்தேன் உள்ள வாங்க சாரி நீ தான் என்ன கெட் அவுட் இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டியே என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் கம் இன் அன்னைக்கு அனாவசியமா உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல ஏதேதோ பேசிட்டேன் நானா கற்பனை செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு விஷயத்துல திடீர் ஏமாத்தம் வந்த உடனே அதை என்னால தாங்கிக்க முடியல பாசத்தோட பழகிட்டு வந்த உங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சேச்சே என் மேலே தப்பு இருக்கிறப்போ நீ மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற ரவி இன்னும் 2-3 நாள்ல நான் நல்ல குணமாயிடுவேன்னு டாக்டர் சொன்னாரு ம் குட் அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன என் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டு போக போறேன் மஞ்சு நீ எதுக்காகன்னு கேக்குறீங்களா நான் இந்த ஊர்ல இருந்தா இனிமே என்னால உங்களை அடிக்கடி பார்க்காம இருக்க முடியாது
நீங்களும் பழகன தோஷத்துக்காக என்ன பார்க்க வந்தாலும் வருவீங்க. அதனால என்ன? நீங்க கல்யாணமானவரே. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனைவி நம்ம சந்திப்பு தப்பா நினைக்கலாம். இல்ல யாராவது நம்ம உறவை வேற மாதிரியா திருச்சி கதை கட்டி விடலாம். நான்சென்ஸ். என் மனைவி ரொம்ப பிராட் மைண்டட். அவ படிச்சவ. என்னதான் படிச்சிருந்தாலும் பொண்ணு பொண்ணுதான். உங்க சந்தோஷத்துக்கு என்னால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதேங்கிறதுதான். உங்களுக்காக ஒருத்தர பாக்க போனீங்களே அது யாரு? செட்டியாரா சேட்டா? ரெண்டு இல்ல சார், சொந்தக்காரன் ரவின்னு பேரு. பெரிய சினிமா கதாசிரியர். அல்ப ஒரு 10,000 ரூபாய் கேட்டேன், கழுத்து பிடிச்சு விழுந்துட்டான். ஆமா, ரவி உங்க சொந்தக்காரனா? அவன் புத்திசாலி பையனாச்சே. பயத்துட்டு கலப்பாதீங்க சார். என் முறப்ப நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய சொத்தெல்லாம் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சார். குழம்பாதீங்க சார், நான் இன்னைக்கு டாப் டைரக்டர். அமாவாசை அன்னைக்கு பூஜை போடலைன்னா கோடம் பார்க்கவே நாரிடும். சரி சரி, டைம் ஆகுது, லொகேஷன் பார்க்க போகணும். வண்டி இருக்கா? எங்க போகணும்? மதுரை அந்தகம் பக்கத்துல தான். கிட்டத்துல பார்க்க மாட்டீங்களா? பெட்ரோல் என்ன விலை விக்குது? அதுக்கு இல்ல சார், மதுராந்தகத்துல எங்க அண்ணன் பொண்ணுக்கு காது குத்துறாங்க. அதுக்குன்னு நான் உங்ககிட்ட வண்டி கேட்க முடியுமா? ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி போறோம் பாத்தீங்களா? காது மிச்சம் தானே. சரி போங்க. பை. உன் அண்ணன் பொண்ணு காது குத்தலுக்கு நான் காரணம் அனுப்பணுமா? இதுல வேற பணம் மிச்சப்படுத்துறியா சார்? யா சார், பைனான்சியரா? இல்ல, என் பேர் பாண்டு. உங்களை மாதிரி அந்த அயோக்கியம் ரவியால பாதிக்கப்பட்டவங்களை நான் ஒருத்தன். என்ன சார் சொல்றீங்க? என்னோட ஒரே தங்கச்சியை காதலிச்சு கைவிட்டுட்டான். அதனால மனசு உடைஞ்சு அவ தற்கொலையே பண்ணிக்கிட்டான். அடப்பாவி, அவன் நல்லவன், படிச்சவன், பெரிய எழுத்தாளன். அப்படியெல்லாம் நினைச்சுதானே எங்க வீட்டு பொண்ணு அவனை கட்டிக்கிட்டா? பெரிய எழுத்தாளன் இவன். யோகிதை எனக்கு இல்ல தெரியும். என் தங்கச்சி எழுதின கதை கவிதை எல்லாம் தான் எழுதுனதா சொல்லி பெரிய ஆளா வந்துட்டான். எல்லாத்துக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சா பழி வாங்காம விட மாட்டேன். இவனே ஒரு ஃப்ராடு. என்ன போய் உதவாக்குறேன் சார். மிஸ்டர் நண்டு பாண்டு, பாண்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே துரோகம் பண்ண அந்த ரவிய சும்மா விடக்கூடாது. ஆதாரம் உங்க கையில இருக்கிறதுனால ஒரு அருமையான ஐடியா கிட்டவா. என்ன? குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இப்ப புறப்படுற சார். எப்படி ஒரு 50,000 ரூபாய் தேரும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களேன்னா அங்க எங்க அலையாம அம்மாவை சண்டிக்க ரெக்கார்டிங் பத்தி வச்சுக்குவேன். என்ன ஒண்ணாலும் வச்சுங்க. ஓகே, இட்ஸ் எ டீல். என்ன பிளாக்மெயில் பண்றியா? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறேன் பாரு. டேக் இட் ஈஸி மேடம். தாராளமா போலீஸ் கூப்பிடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன். என்ன வாழ்க்கையில இழக்க கூடாதுன்னு என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஐ அம் அப் டு அண்ட் டவுன் டு எனிதிங். இந்த பாருமா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கே இது ஒரு கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா உங்க ஹஸ்பண்ட கூண்டுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்பேன். அசைக்க முடியாத ஆதாரங்களை அள்ளி வீசுவேன். கதாசிரியன் கவிஞங்கிற போர்வையில் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்துவேன். பதில் சொல்ல வக்கு இல்லாம திண்டாடி திணறி பரிதாபமா காட்சியளிப்பான் உங்க புருஷன். இத பார்த்துட்டு கூடியிருக்கிறவங்க தூணு காரி துப்புவாங்க. செய்திய பேப்பர்ல படிச்சுட்டு ஊரே நாரிடும். மேதாவியா பவனி வந்தவன் ஒரு மோசக்கார பேர் வழின்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவமானத்தால நீங்க வெளியில தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு மனசு உடைஞ்சி வெந்து வேதனைப்பட்டு. இட்ஸ் எனஃப். உனக்கு இப்ப என்ன வேணும்? எவ்வளவு பணம் கேக்குற? சீக்கிரம் சொல்லு. யு வெரி இன்டெலிஜென்ட் மேடம். எதிராளி என்ன எதிர்பார்க்கறாங்கறத டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பணத்தை விட மானத்தை பெருசா நினைக்கிற உங்களை ரொம்ப பாராட்டு. அதனால தூக்கிட்டு வந்த ஆதாரங்களுக்கு நான் விலை பேச போறதில்லை.
ஆனா தூக்கி எறியவே முடியாத உங்க மானத்துக்கு தான் விலை பேச போறேன். 50,000 50,000 that's all. என்ன? Is it too much? ஜாஸ்தி அந்த விட்டுருங்க. Wait a minute. மேடம் செக் வேணும். Poor man. பேங்க்ல அக்கௌண்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வாடிக்கிட்டு இருந்த நான் வாழ போறேன். வாழ்ந்துகிட்டு இருந்த நீ வாட போற. தேங்க்யூ வெரி மச் மேடம். நான் கொண்டு வந்ததெல்லாம் இங்க வச்சிட்டேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராது. ஐ ப்ராமிஸ். ஐ சே கெட் அவுட். பந்தக்கார என்ன முடிஞ்சு போச்சே? ஐ ஆம் கெட்டிங் அவுட். சிங்கப்பூர் போயிட்டு வந்த உடனே ஹஸ்பண்ட கூப்பிடுற ஸ்டைலே மாறி போச்சு. மிஸ்டர் ரவிங்கிற ஏதாவது ஒரு பேரை சொல்லி கூப்பிடாம உங்க பேரையே சொல்லி கூப்பிடுறேனே, அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படணும். என்ன பேசுற துணியும் தோரணையும் ஒரு மாதிரியா இருக்கு. ஐ அம் சாரி கவி சக்கரவர்த்தியே, கதாசிரியர் திலகமே, வருக வருக அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும்ல. என்ன காயத்ரி கிண்டல் பண்றிய? ஊருக்கு ராஜாவானாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் மிஸ்டர் ரவி பல பேரை பல நாள் ஏமாலாம், ஆனா எல்லாரையுமே எப்பவும் ஏமாத்த முடியாதுன்னு கேள்விப்பட்டதில்ல காயத்ரி? சிரம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராதாங்கிற பொண்ண உங்களுக்கு தெரியுமா? இவளுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமா இருக்கு. இல்ல ராதாவுடைய உழைப்ப வச்சு வெளி உலகத்துக்கு தன்னை ஒரு மேதாவின்னு காட்டிக்கிட்டு வந்தோமே, அது இவளுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கா? யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட ஏதோ சொல்லிருக்கணும், அதை நம்பிக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. இல்ல ஒருத்த முன்னுக்கு வந்துட்டாலே பின்னால நாலு பேர் அப்படிதான் பேசுவாங்க. யூ ஆர் ரைட். எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கிற அறிவை ஆண்டவன் பெண்களுக்கு கொஞ்சம் குறைவா வச்சுட்டான். காயத்ரி கை மேல ஆதாரம் எதுவும் இல்லாம கண்ட கண்டத கற்பனை பண்ணிக்கிட்டு சந்தேகப்படுறது சரியில்லை. ஆதாரம் கை மேல இல்ல, அதோ அந்த பை மேல இருக்கு. ராதா உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால அவ எழுதின கதை கவிதைகளுடைய ஒரிஜினல் பிரதி. ராதாவோட நீங்க எங்கெங்கெல்லாம் சுத்தினீங்கிறதுக்கு அவ டைரி. நீங்க அவளுக்கு கொடுத்த பிரசன்டேஷனுடைய லிஸ்ட். ராதா உங்களுக்கு எவ்வளவு வேண்டியவங்கிறதுக்கு சாம்பிளா இந்த லெட்டர். கடைசியா ராதா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு காரணம். ஓகே ஓகே ஐ கன்ஃபெஸ். உன்னுடைய குற்றச்சாட்டை எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராதாவை நான் காதலிச்சு ஏமாத்தினதாகவும் அவ தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு சொன்னா அது அபாண்டமான பொய், அநியாயமான பழி. இதையாவது நீ நம்பித்தாகணும். என் லைஃப்ல நான் மனப்பூர்வமா காதலிச்சு என் இதயத்துல இடம் கொடுத்தது உனக்கு மட்டும். இதயமா? உங்களுக்கு இருக்கிறது உடம்பு பூரா ரத்தத்தை ஓட வைக்கிற வெறும் பப்ஸ். அத போய் இதயம்னு சொல்லாதீங்க. ஒரு பச்சோந்தியா இருக்கிற நல்லவனை விட பச்சை அயோக்கியம் எவ்வளவோ பெட்டர். காயத்ரி ஏதோ வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறியில ஒரு சில தப்புகளை நான் பண்ணிருக்கேன். பட் ஐ லவ் யூ, ஐ நீட் யூ,
நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள ஆண்டவனே மன்னிக்க மாட்டான். கேவலம் என்னால எப்படி முடியும்? இனிமே என் கண் முன்னால நீங்க ஒரு குற்றவாளிதான். இனிமே நாம ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகள் இல்ல, மனம் வெறுத்த தம்பதிகள். அப்ப நாம சந்தோஷமா வாழறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறியா? சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் நிக்காதே. இதுதான் உங்க அபிப்பிராயமா? என் முடிவும் கூட. காயத்ரி, சொல்ல முடியாத வேதனையோட சொல்றேன். இந்த அளவுக்கு மனசுல காயம் ஏற்பட்டு போறோம். ஒரே வீட்டுல நாம கணவன் மனைவியா வாழவே முடியாது. இனிமே உனக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. அதனால உன்னுடைய நிம்மதிக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். விவாகரத்துக்கு நான் தயார். விவாகரத்தா? You mean divorce? விவாகரத்துக்கு நான் தயாரா இல்லை மிஸ்டர் ரவி. கல்யாணம்ங்கிறது வியாபாரம் இல்ல, விதி. அதை நாம அனுபவிச்சே தீரணும். கௌரவமான எங்க குடும்பத்துல விவாகரத்துங்கிற ஒரு களங்க வர நான் காரணமா இருக்க மாட்டேன். அப்படின்னா? இனிமே வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஆனா இந்த வீட்டுக்குள்ள இங்க கிடக்குற சோஃபா நாற்காலி மாதிரி நீங்களும் ஒரு ஃபர்னிச்சர். சுருக்கமா சொன்னா யூ வில் பி எ பிக் ஜீரோ. காயத்ரி! பணம் கேட்ட அமிச்சேன் இல்லன்னு சொல்லிட்டியா? ஆமா. இன்னைக்கு நம்ம திருமண நாள், உனக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கு. அதனாலதான் கருப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியல? உனக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிரசன்ட் கொடுக்கறதுக்கும் அத வாங்கிக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அர்த்தமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்குள்ள இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வேலை இருக்கு, நீங்க போகலாம். எதையாவது ஏத்துப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அதை இப்படி வச்சுட்டு போங்க. Thank you.
கனலில் மிதந்தேன் பூரார் புகழில் என்னை மறந்தேன் உறவை பிரிந்தேன் கனலில் மிதந்தேன் இங்கே என் ஜென்மதாகம் என்றும் தீராத பாவம் கூண்டில் வானம் தேடும் பைங்கிழி போராடுதே இதயம் இருள் போலானதே உதயம் வாழ்க்கை பயணம் எங்கோ மேடை எங்கோ பாடல் எங்கோ போகும் வாழ்க்கை பயணம் காலம் வேஷங்கள் போடும் வேஷம் காலங்களாகும் என் பாதை எல்லாம் உள்மேல் போகுதே போராடுதே நாள்தோறும் தேயும் விரை இருள் மேகங்கள் மூடும் திரை நான் ஒரு பாத்திரம் நாடகம் ஆயிரம் போராடுதே இதயம் இருள் போலானதே உதயம் தங்கத்தால செஞ்ச கூண்டா இருந்தாலும் கிளிய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண ஜெயில் தானே அப்படிதான் அந்த பங்களாவில் என் நிலைமையும் இருந்துச்சு தரையில ஒரு புழுவா மிதிப்படுறதை விட வானத்துல ஒரு பறவையா சுதந்திரமா பறக்கலாமேன்னு தோணுச்சு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் 5 வருஷமா மனம் போன போக்கில் போன கால் போன போக்கிலேயே நடந்தேன் ஆனா விலகி விலகி தூரத்துல போனாலும் காயத்ரியோட நினைவு மட்டும் என் மனசை விட்டு விலகவே மாட்டேங்குது நீ காயத்ரி புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க ஒன்ன புரிஞ்சுக்கலையே கோபால் இப்ப என் மனசுல ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு அதுவும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா என்னடா அது என் லைஃப்ல முத முதல்ல நான் எழுதினது என் கதையே தான் அது புஸ்தகமா வெளிவரணுங்கிறது தான் என் ஆசை அப்படின்னா யாராவது பப்ளிஷரை பார்க்க வேண்டியதானே நோ நோ நீதான் அந்த உதவியை எனக்கு செய்யணும் என் கதை உன் பேர்ல தான் வெளிவரணும் என் பேர்லையா விளையாடுறியா எனக்கு ஆபீஸ் கணக்க ஒழுங்கு எழுத தெரியாது கோபால் நான் செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் பரிகாரமா தான் இதை செய்ய சொல்றேன் பிளீஸ் வணக்கம் வாங்க உட்காருங்க தேங்க்ஸ் நீங்க தானே மிஸ்டர் கோபால் எஸ் நானே தான் கோபால் உங்க கதையை படிச்சேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கணுமே ஆமா சில இடங்கள்ல உங்க கண் அப்படியே கலங்கி இருக்கணுமே ஆமா எளிமையான நடையா இருந்தாலும் என் எழுத்துல ஒரு உயிரோட்டம் இருக்குல்ல ஆமா அப்புறம் என்ன சட்டு புட்டு ஒரு விலையை பேச்சு முடிச்சிட்டு இத பிரசுரம் செஞ்சிட வேண்டியதால அதான் முடியாது ஏ முதல்ல இந்த கதைய உங்களுக்கு எழுதி கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சாகணும் என்னமா நீங்க முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு காரியம் கடுப்பிட்டீங்க முன்ன பின்ன யோசிக்காம இப்படி முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டீங்களேன்னு தான் கேட்டேன் ஆஹா என்ன சொல்றீங்க மிஸ்டர் காசு பொருளை திருடினாதான் திருட்டுங்கிறது இல்ல கதைய திருடினாலும் திருட்டுதான் மரியாதையா இதை எழுதுனது யாருன்னு சொல்ல போறீங்களா இல்ல கொஞ்சம் இருங்க இப்ப ஏன் அதை சொல்லிட்டு போலீஸுக்கு போன் பண்ண நாசமா போச்சு
இதோ பாருங்க அவசரப்படாதீங்க நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் எதுக்கு பசக்க ஏதாவது கிரிமினல் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன்னா என் வேலைக்கு ஆபத்த போடுங்க அப்போ உண்மையை சொல்லிறேங்க என் கூட ரவி ரவின்னு ஒரு பாவி தங்கி இருக்கான் சுயசரிதம் எழுதி இருக்கறேன் அத உன் பேர்ல புத்தகமா போடுறா படிக்கிறவங்கள பல பேர் திருந்து வாங்கன்னா இப்பதான் புரியுது அவன் மத்தவங்களை திருத்துறதுக்காக எழுதல என்ன தீர்த்து கட்டுறதுக்குன்னு எழுதி இருக்கான்னு பயப்படாதீங்க உங்க பேர்ல பப்ளிஷ் பண்றதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல ஆனா முதல்ல அவர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாருங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் ஆதாரம் என்னங்க அந்த அவதாரத்தையே வேணாலும் காட்றங்க நான் அவரை சந்திக்க உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா ஏற்பாடு என்னங்க இப்பவே புறப்படுங்க அப்படியா ரவியோட வாழ்க்கை வேண்டாம் கூடாது அவரையும் காயத்ரியும் சேர்த்து வைக்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் மஞ்சு நீ எப்படி நான் இங்கதான் ஒரு பப்ளிஷிங் கம்பெனில எடிட்டரா வேலை பாக்குறேன் உங்க நண்பர் கோபால் மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பார்க்கணும்னு ஓடோடி வந்தேன் ஆனா எந்த நிலையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மஞ்சு விதியை ஏமாத்தணும்னு நான் நினைச்சேன் ஆனா கடைசியில விதி என்னையே ஏமாத்திடுச்சு ரவி மனசு தளர விடாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் இப்ப ஓரளவு வசதியா தான் இருக்கேன் நீங்க என் கூட வந்து என் வீட்லயே தங்குங்க காலா நிச்சயம் உங்க கண்ணீரை துடைக்கும் ஆறுதல் தரணுங்கிறதுக்காக நீ என்ன அழைக்கிற ஆனா மாறுதல் ஏதாவது ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்ன வற்புறுத்தாத மஞ்சு நிலையில்லாத மனசோட ஒருத்தன் நிலையா ஒரே இடத்துல இருக்க முடியுமா இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு என் பயணத்தை தொடர போறேன் என் பயணத்தோட முடிவு என்னோட முடிவுல தான் ஏற்படும் சரி வேற ஏதாவது பேச நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததை எல்லாம் உங்களால நிறைவேற்றி வைக்க முடியல இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை எதையாவது நிறைவேற்றி வைப்பீங்களா சொல்லு மஞ்சு உங்க கதையை பப்ளிஷ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் மஞ்சு ஆமா ஆனா அது உங்க பேர்லயே வெளிவரணுங்கிறதா என் ஆசை அதுக்கு நீங்க அனுமதி தரணும் என் தவறுகளுக்கெல்லாம் பரிகாரமா தான் கோபால் பேர்ல வெளிவரணும்னு அப்படி செஞ்சேன் நீங்க ஒரு சிறந்த எழுத்தாளருங்கிறத உங்களை அலட்சியப்படுத்தினவங்களே ஒத்துக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்படி கெஞ்சுறேன் சரி ஓ இஷ்டம் ரொம்ப நன்றி ரவி மேடம் ரவியோட அந்த நாவலை பத்தி ஊரே ஓகோன்னு பேசிக்குது இந்த வருஷ சாகித்ய அகாடமி ஞானபீடம் பரிசு நிச்சயமா நம்ம ரவிக்கு தான் தவறு செஞ்ச புருஷனை தண்டிக்கிறதுனால தான் தனக்கு நிம்மதி கிடைக்கும் நினைக்கிற எந்த பொண்ணும் பொண்ணாவே இருக்க முடியாது அப்படின்னு இதுல எவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்கிறார் ரவி நேத்து பேப்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் படிச்சீங்களா ரவியோட இந்த நாவலுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு தெரியுமா விவாகரத்து வரைக்கும் போக இருந்த ஒரு தம்பதிகள் இந்த நாவலை படிச்சுட்டு மனசு மாறி ஒத்துமையா குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணிட்டாங்களாம் அடடா மேடம் உங்க ஹஸ்பண்ட் ரவி எங்கேயோ போயிட்டா ஓகே மேடம் நாங்க பேசிக்கிட்டே இருந்துட்டோம் டைம் ஆச்சு அப்ப நாங்க புறப்படுறோம் வர மேடம் அன்பு அதிகமா இருக்கிற இடத்துல தான் கோபமும் இருக்கும் ஆனா அதுவே புயலா மாறிடக்கூடாது காயத்ரி நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகள் இல்ல மனம் வெறுத்த தம்பதிகள் அப்ப நாம சந்தோஷமா வாழறதுக்கு வாய்ப்பே இல்லங்கறியா சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் நிக்காதே இதுதான் உன் அபிப்பிராயமா என் முடிவும் கூட உனக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிரசன்ட் கொடுக்கறதுக்கும் அத வாங்கிக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அர்த்தமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்குள்ள இதெல்லாம் தேவையில்லை
Excuse me? Yes. நான் எடிட்டர் பார்க்கணும். உள்ள போங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. Thank you. நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். நீங்க பப்ளிஷ் பண்ண ருசிங்கிற நாவல் மெட்ராஸ்லயே கிடைக்கலையா? எங்க கிட்டயே ஸ்டாக் தீந்து போச்சு. முதல் பதிப்புல வெளியிட்ட 5000 காப்பியும் ஒரு வாரத்திலேயே வித்து போச்சு. நான் வந்தது அந்த நாவல் எழுதின மிஸ்டர் ரவியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கத்தான். ஓ, தாராளமா தரேன். ரொம்ப தேங்க்ஸ். மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் அவரை பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு காயத்ரி. காயத்ரியா? அப்படின்னா நான் அவரோட மனைவி. சத்தியமா இதை நான் தான் எழுதின காயத்ரி. என்ன நம்பு. எனக்கு தெரியுங்க, இதை உங்களை தவிர வேற யாராலையும் எழுத முடியாது. நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர் நிரூபிச்சிட்டீங்க காயத்ரி. நீயே இதை ஒத்துக்கிட்டியா காயத்ரி? எங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லு. உங்களை தவிர வேற யாராலையும் எழுத முடியாதுங்க. நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே நிரூபிச்சிட்டீங்க.
ஆ!